ஹாய் ஹலோ, இன்றைக்கான வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கும். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி செவ்வாய் வந்து நம்ம வந்து கண்டிஸ்டிக்காக வந்து வத்தல் உப்பு இதெல்லாம் வச்சு எரிக்கிற வழக்கம் வந்துருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாராலையுமே வந்து அதை வந்து பண்ண முடியாது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வாடகை வீட்டில் இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து பண்ணுறதுக்கு சில வீட்டில் வந்து அளவு கிடையாது. இப்போ நான் இருக்கிற வீட்லையுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் வந்து சூடம் பொறுத்துறதோ வாசலில் வந்து நைட்டுக்கு சூடம் பொறுத்துறது இந்த மாதிரி பண்ணுற இதெல்லாம் பழக்கம்லாம் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நமக்கு வாடகைக்கே வந்து வீடு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் பார்த்திங்கன்னா டெய்லி நைட்லாம் வந்து சூடம் பொருத்த முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வீட்டில் வந்து குழந்தைங்க சின்ன குழந்தைங்க இருக்காங்க அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து தலையை சுற்றி சூடு எரிக்கும்போது ஏதாவது கண்டிஸ்டி இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா கழிவுன்றதை சொல்லுவாங்க. பட் அப்படி பண்ண முடியாதவங்க வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து இப்போ ஒரு மெத்தட் வந்து சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதை பண்ணாலே பார்த்திங்கன்னா நல்ல ஈஸியாகவே வந்து கண்டிஸ்டி இந்த மாதிரி ஏதாவது குழந்தைங்க மேலேயோ இல்லை நம்ம வீட்லேயோ இருந்தது அப்படின்னா நிச்சயமாக வந்து அது வந்து சரியாயிடும். அது வாங்க இப்போ வந்து அது எப்படி பண்ணலான்றதை பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லான ரெமடிங்க, நிச்சயமாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு தேவையான பொருள் வந்து ஃபஸ்ட் நம்ம என்னன்றதை பார்த்துடலாமா. அதுக்கு இந்த மாதிரி ஒரு அகல் விளக்கு வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து சின்னதாகவோ இல்லை பெருசாகவோ உங்ககிட்ட என்ன இருக்கோ அந்த ஷேப்பில் வந்து எடுத்துக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா பிரியாணி இலை வந்து ஒரு ரெண்டு இலை வந்து எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தாங்க. பிரியாணி இலையை பற்றி நான் உங்கள்கிட்ட வந்து சொல்லணுன்றது கிடையாது, அதுக்கு எவ்வளோ பவர் இருக்குன்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். கூடவே பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம், பச்சை கற்பூரம் இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. அப்படி இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய கற்பூரம் வந்து எடுத்துக்கோங்க. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெண்கடுகு. இந்த கடுகு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி பலசருக்கு வாங்குற கடையில் எல்லா கடையிலையுமே பார்த்தீங்கன்னா இந்த வெண்கடுகு வந்து கிடைக்குதுங்க. ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு இது. இந்த கண்டிஸ்டி கழிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளைக்கடுகு வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட்டுன்னு சொல்லலாம். நிச்சயமாக இந்த சின்ன குழந்தைங்களாம் வீட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த கடுகு வந்து வாங்கி வீட்டில் வந்து வச்சுக்கோங்க. ரேட்டுமே ரொம்ப கம்மி தாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக எல்லாருமே வந்து இந்த வெண்கடுகு வாங்கி வச்சுக்கோங்க. வெண்கடுகு வச்சுருக்கீங்க அப்படின்னா எந்த பாக்ஸில் போட்டிருக்கீங்களோ அதில் வந்து இந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு காயின்ஸோ இல்லை ரூபா நோட்டோ போட்டு வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் காசுக்கு வந்து உங்களுக்கு பஞ்சம் இருக்காதுன்றது சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு காசு வந்து அதில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ வெள்ளைக்கடுகு இருக்கலே அதை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு அந்த அகல் விளக்கு வந்து எடுத்து வந்து போட்டுக்கலாம். இப்போ இந்த வெண்கடுகு கூட பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் வந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துட்டு நீங்கள் வந்து தீப்பெட்டி வச்சு பொருத்திக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பிரிஞ்சி இலை இருக்கு இல்லையா, அதை வந்து அப்படியே வந்து போட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து அது பொசுங்கி அதோடய புகையெல்லாம் வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு லீஃபாக வந்து நீங்கள் வந்து எரிச்சுக்கோங்க. எரிச்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு செகண்ட் அப்படியே வந்து விட்டுருங்க. அந்த பிரிஞ்சி இலை வெள்ளைக்கடுகு அண்டு சூடம் எல்லாம் சேர்ந்து அந்த புகை வந்து வெளியில் வந்து வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெள்ளைக்கடுகு பார்த்திங்கன்னா டப்பு டுப்புன்னு வெடிக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பண்ணிக்கோங்க. இது மூணு சேர்ந்து எரிஞ்சு வர்ற புகையிலே பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயோ இல்லை குழந்தைங்க மேலேயோ நம்ம மேலேயோ எவ்வளோ கண்டிஸ்டி இருக்கோ அது அப்படியே வந்து சூப்பராக வந்து ரிமூவ் ஆகி வந்து போயிடுன்றத சொல்லுவாங்க. இப்போ எரிஞ்சு கொஞ்சம் புகை வர ஆரம்பிக்க பார்த்திங்கன்னா இந்த டைமில் வந்து நான் அடியில் ஒரு பிளேட் வந்து வச்சுக்கிறேன். நம்ம அப்படியே எடுத்தோம்னா கை வந்து சுடுவோம். சொன்னால் பார்த்திங்கன்னா ஒரு பிளேட் ஒன்று வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த விளக்கு வச்சுட்டு எல்லா ரூம்லேயும் மூலையில் வந்து காட்டுங்க. இந்த மாதிரி உங்ககிட்ட எத்தனை ரூம்ஸ் வந்து இருக்கோ அத்தனை ரூம்ஸ்லேயுமே நீங்கள் வந்து மூளை பகுதியில் ஏதாவது ஒரு மூலையில் வந்து காமிச்சுக்கோங்க. காமிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வெளியில் இப்போ வாசல்லையோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எங்கேயாவது வெளியிலையோ அப்படி இல்லாத வச்சதுக்கு ஹாலில் கூட அப்படியே வந்து வச்சுருங்க. அது ஃபுல்லாக வந்து எரிஞ்சு அதுவாக வந்து ஆஃப் ஆகிற வரைக்கும் நீங்கள் அதை வந்து அப்படியே வந்து விட்டுருங்க. இதிலே பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பேட் வைப்ரேஷன் கண்டிஸ்டி எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிட்டு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி வந்து இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் அப்படி இல்லைன்னா வெள்ளி வாரத்தில் ரெண்டு நாளுமே நீங்கள் வந்து பண்ணலாம். ரெண்டு நாள் பண்ண முடியலன்னா ஏதாவது ஒரு நாள் வந்து பண்ணிக்கலாங்க. நான் வந்து செவ்வாய் அண்டு வெள்ளி டூ டேஸுமே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன்.